சிக்கிறேன் மனிதனை பூவாயா சிக்கிறேன் உணர்வுகளை நேசிக்கிறேன் உனைத்தானே உயிரா சுவாசிக்கிறேன் எனக்குள்ளே உன் மூச்சு எதற்காக என் மூச்சு அடிமௌனம் வேண்டாம் கண்மணியே ஒரு வார்த்தை பேசிவிடு நான் எனக்குள் இல்லை துளைத்து விட்டேன் நீ என்னை மீட்டுக் கொடு கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா வசப்பட்டது வசந்தம் என் கண்ணில் தென்பட்டது அலை பாய்ந்த நெஞ்சுக்குள் அமைதியை தந்தாயே நான் தேடிக் கண்ட திரவியமே என உனக்காய் வார்த்தேனே என் ஜீவன் முழுதும் வாரி தந்து உன் உயிரை காப்பேனே கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா அடி நீதான் என் சந்தோஷம் பூவெல்லாமும் வாசம் நீ பேசும் பேச்செல்லாம் நான் கேட்கும் சங்கீதம் உன்னகை நான் சேவிக்கின்ற செல்வமடி இல்லை என்றால் நானும் திருச்சியில மேரேஜ் அதுக்கு போறேன் சொல்லவே இல்ல முதல்ல போக வேண்டாம் தான் நினைச்சேன் அப்புறம் போறதா முடிவு பண்ணிட்டேன் எப்படா கிளம்ப போற இப்ப கிளம்பிடுவாமா டிக்கெட் எல்லாம் எடுத்துட்டியா ரெடியா இருக்குமா சுனில் போயிட்டு எப்ப திரும்பி வருவ அவங்கிட்ட என்ன கேள்வி இந்த மாதிரி சுனில் தாலி கட்டி முடிஞ்ச உடனே உன் ஃப்ரெண்டு கை கொடுத்துட்டு ஒரு வேளை சோத்த முடிச்சுக்கிட்டு கையோட கிளம்பி வந்துரு நீ இல்லாம வீடே கலகலப்பா இருக்காது ஆமா ஆமா எனக்கு சண்டை போட ஆள் இருக்காது சீக்கிரம் திரும்பி வந்துரு நான் கிளம்புறேன் போற வழியில எதையாவது சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்காத நான் இட்லி கட்டி தரேன் இல்ல பரவாயில்ல பாட்டி நான் பாத்துக்கிறேன் வேற எங்கடா சாப்பிடுவேன் இல்ல நான் பாத்துக்கிறேன் ஆசீர்வாதம் பண்ணு என்னப்பா இது திருச்சிக்கு போறதுக்கு போய் கால் நாம கும்பிட்டுக்கிட்டு வரேன் ஓகே பாட்டி வரேன் என்ன பண்ணிட்டு இருக்க கிளம்பிக்கிட்டு இருக்கேன் எங்க உன் மூச்சு காத்து கூட படாத இடத்துக்கு இந்த வீட்டுல இருக்கிறவங்க என்கிட்ட காட்டுற அன்பலையும் பாசத்திலையும் பழசையெல்லாம் மறந்து எங்க உன் கூடவே தங்கிடுவேணும்னு பயமா இருக்கு அதனாலதான் இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன் நான் இங்க இருக்கிறது உனக்கு ஒரு பிரச்சனையா இருக்குன்னு எனக்கு தெரியும் அதான் நான் கிளம்புறதா முடிவு பண்ணிட்டேன் ஆமா யாருக்குமே தெரியாம கனடா போறேன் ஆனா உனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் இந்த குழந்தைக்கு ஒரு அன்பு ஆதரவு வேணும் அதான் எனக்கு கிடைச்ச அம்மா அப்பா தாத்தா பாட்டி இப்படி எல்லா சொந்தத்தையும் உனக்காக விட்டுட்டு நான் கிளம்புறேன் அது மட்டும் இல்லை உன் எதிர்காலத்துக்காக பேங்க்ல டெபாசிட் பண்ணியிருக்கேன் குழந்தை படிப்புக்கும் நின்னு போன உன் படிப்பு கண்டினியூ பண்ணுறதுக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் இந்த பொண்ணு பாவத்துக்கு பரிகாரம் தேடுறியா பொறுக்கி ரஸ்கல் பாவம் பாவம் பாவம்
உன்ன காரணிச்சம் பாரு அதானி அதானி நான் பண்ண பாவம் உன்ன பார்க்கணும்னு ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நாளும் துடிக்கிட்டே பாரு அதான் அதான் நான் பண்ண பாவம் கொலை பண்ணவன் கூட அவன் எந்த நிலைமையில கொலை பண்ணான்னு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க ஆனா நீ அந்த வாய்ப்பு கூட எனக்கு தரல ஒத்துக்கிறேன் உங்க அக்கா தற்கொலை பண்ணிக்கிட்டது உனக்கு இழப்பு தான் ஒத்துக்கிறேன் ஆனா அதே நேரத்துல நான் எந்த நிலைமையில இருந்தேன்னு உனக்கு என்ன தெரியும் உங்க அக்கா புருஷ உனக்கு வேற ஒரு இடத்துல கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்காருன்னு நீ போன் பண்ண உடனே நான் கிளம்புனேன் நான் உன்னதான் கூப்பிட்டு வர போறேன்னு தெரிஞ்ச எங்க அண்ணன் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு என் மனுஷனா மாத்தின நீதான் எனக்கு பொண்டாட்டியா வரணும்னு சொல்லி அவரு என் கூட வந்தார் அதே மேடையில அதே முகூர்த்தத்துல நான் உனக்கு தாலி கட்டணும் சொல்லி என்ன தாலி வாங்கிட்டு வர சொன்னாரு நான் நகை கடைக்குள்ள போனேன் பிறந்ததுல இருந்து ஆதரவா இருந்தேன் எங்க அண்ணன் கடைக்கு வெளியில இருந்தார்
सेतुपोन सोगते मरचिकिट्टे ना उन्ना पाक वंदे आना नी एन्ना पेस उड़ा मैं कारी तुपी अनपीटे ना ये सरियान नेरत्तु वार मुड़ी लेने उन्ना विड़ सातं पोटे एन्नाल सोलीर का मुड़ी हो एर कनवे उंगा का यारंदु पोन दोकतले इरिंदा नी एन सोगतियो केट वेदन पड़ा कुड़ंदा ना सोलले अदु कपर ना एंगेंगे उन्ना तेड़ने एंगे उन्ना मीट पन्न मुड़ी ले கடைசியா நான் உன்ன இங்க தான் பார்த்தேன். பூ மாதிரி இருக்கிற குழந்தை கிட்ட நான் அவள கொல்லிடுவேன் சொன்னியே, அப்பவே உன்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நான் கனடா போறேன். இந்த வீட்ல நீ ராணி மாதிரி வாழணும். அதுக்காக தான் இப்ப கூட இந்த உண்மையை சொன்னேன். அதுக்கு அப்புறம் இஷ்டம். இவனுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய கதை இருக்கா? ரொம்ப நல்லவனா இருக்கானே. இவன் சொன்ன எதையுமே கேட்காம துணிந்து போயிட்டாளே. இப்ப தெரியலன்னா அவளுக்கு எப்பவுமே தெரியாம போயிடும். சொல்லணும், நான் போய் சொல்லணும், நான் போய் சொல்லணும். ஐயோ, சென்ட்ரல் ஸ்டேஷன் போ. ஆஃப்டர் ஆல் ஒரு நர்ஸ் அவளுக்காக என்ன ரூம் குள்ள வச்சு கண்ணத்துல அடிச்சு யார்ட்டையும் சொல்லாதண்ணா. நான் இந்த விஷயத்தை சொல்ல மாட்டேன். அவருக்கு எல்லாம் சொன்ன பிடிக்காதுரா. ரூம் உள்ள நடந்தெல்லாம் வெளில சொல்ல கூடாது. வேணா நீ போய் சொல்லு. வேணா நீ போய் சொல்லு. வாடா. ஒரு வேடிக்கை வந்தியா? அவ நல்லவன் நல்லவன் சுனிதா கிட்ட சொன்னா அது கேட்காமல அவ போயிட்டா. நீ சொல்ல ஆசைப்படுற. ना सोल्ला माटेंडा, ना सोल्ला माटेंडा।